வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நமோ பாரத் ரயில் சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பங்காரு அடிகளார் மறைவு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. செல் ஒளிபரப்பு எச்சரிக்கையால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். டெல்லியில் நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ரயில் பயணங்கள் மூலம் செல்லும் இடங்களை பொதுமக்கள் விரைவாக சென்றடைய ரயில்வே துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எக்ஸ்பிரஸ் ரயில்களை அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றியது, பின்னர் வந்தே பாரத் ரயில் திட்டத்தை கொண்டு வந்தது, வந்தே பாரத் ரயிலில் படுக்கும் வசதி கொண்ட பெட்டிகளை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. இதனைத் தொடர்ந்து குறுகிய தொலைவு கொண்ட இரு நகரங்களை இணைக்கும் வகையில் பிராந்திய ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்பதை முன்னெடுத்துள்ளது. டெல்லி காசியாபாத் மீரட் இடையே வழித்தடம் அமைக்கப்படுகிறது. இதன் முதல் கட்ட பணி முடிவடைந்து இந்த வழித்தடத்தில் முதல் ரயில் சேவை சாஹிபாபாத் துஹாய் டிப்போ இடையே இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ரயிலுக்கு நமோ பாரத் என பெயரிடப்பட்டிருந்தது. இந்த ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். ரயிலில் பயணம் செய்த பிரதமர் மோடி பள்ளி குழந்தைகள் மற்றும் ரயில் பணியாளர்களுடன் உரையாடினார். பங்காரு அடிகளார் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் உடல்நலக்குறைவால் காலமானார். பங்காரு அடிகளாரை பின்பற்றுபவர்களும் ஆதிபராசக்தி கோவிலின் பக்தர்களும் அவரை அம்மா என்று அழைத்து வந்தனர். முன்னதாக உடல்நலக்குறைவு காரணமாக கோவில் வளாகத்தில் உள்ள வீட்டில் இருந்தபடியே அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை 5 மணியளவில் பங்காரு அடிகளார் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது மரண செய்தியை அறிந்து பக்தர்கள் மேல்மருவத்தூரில் தற்போது குவிந்து வருகின்றனர். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பக்தர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பங்காரு அடிகளாரின் இறுதி சடங்கு இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. அவரது உடல் அடக்கம் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். உடன் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். பேரிடர் கால அவசர தகவல் தொடர்புகளை மேம்படுத்த செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையுடன் இணைந்து பேரிடர்களின் போது அவசர கால தகவல் தொடர்புகளை மேம்படுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்தவும் செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை சோதனை ஓட்டம் இன்று காலை இருந்து நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை நாடு முழுவதும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதன்படி பொதுமக்களின் செல்போன்களுக்கு எமர்ஜென்சி அலர்ட் சோதனை என்று சொல்லக்கூடிய செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த எச்சரிக்கையானது ஆங்கிலம் மற்றும் தமிழ் என குறுஞ்செய்தி மற்றும் எச்சரிக்கை ஒளியுடன் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த எச்சரிக்கையால் பொதுமக்கள் எவரும் அச்சமடைய வேண்டாம் என தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 23ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி அருகே விபத்தில் சிக்கியவர்களை அன்புமணி ராமதாஸ் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் குண்டல்பட்டி கூற்றோடு என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் விபத்தில் சிக்கினர். அப்போது அந்த வழியாக கட்சி நிர்வாகிகளுடன் காரில் வந்த அன்புமணி ராமதாஸ் விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கியிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக மதிகோணப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
செம்பரம்பாக்கம் ஏரி அருகே 1.68 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட மீன் விதை பண்ணையை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகே அரசு மீன் குஞ்சு வளர்ப்பு நிலையம் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் கூடுதலாக 1260 சதுர மீட்டர் பரப்பளவில் 1.68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய மீன்குஞ்சு வளர்ப்பு தொட்டி அமைத்தல், 6 மீன்குஞ்சு நாற்றங்கால் தொட்டி புனரமைப்பு மற்றும் வண்ண மீன்கள் வடமாநில மீன்களை கொண்டு வந்து உற்பத்தி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் நிறைவடைந்ததால் அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். மேலும் இந்த மீன் விதை பண்ணை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் மீன் குஞ்சுகள் கிடைக்கும். தற்போது 7.50 லட்சம் மீன் விரலிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். நாகையில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் ரகுபதி ஆய்வு மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். காவல்துறை, தீயணைப்புத்துறை, பேரிடர் மீட்பு துறையினரின் பேரிடர் மீட்பு கருவிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் பருவமழை காலங்களில் 24 மணி நேரமும் பொதுமக்களை பாதுகாக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான மணல் மூட்டைகள், சவுக்கு மரங்கள், பேரிடர் உபகரணங்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதுவரைக்கும் முன்னால் பெய்த வெள்ளம் பெருவெள்ளங்கள் போன்றவற்றெல்லாம் எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டனோ அவையெல்லாம் கண்டறியப்பட்டு அவற்றில் வந்து பாலங்கள் கட்ட வேண்டிய இடங்கள் பாலங்கள் கட்டி தடுப்பணைகள், அதே போல் பல்வேறு விதமான தடுப்புச் சுவர்கள் போன்றவை எல்லாம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சாத்தான்குளம் அருகே திருமண சான்றிதழ் வழங்க அலைக்கழிக்கப்பட்டதாக கூறி காதல் தம்பதியினர் தர்ணாவில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜோஷி என்பவரும் கலைவாணன் என்பவரும் கடந்த செப்டம்பர் 13 வீட்டார் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்து கொண்டனர். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக திருமண சான்றிதழ் வேண்டி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு அலைந்தும் எவ்வித சான்றிதழும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொம்மடிக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் காதல் திருமண தம்பதியினர் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தட்டார்மடம் போலீசார் தம்பதியினரை சமாதானம் செய்து பின்னர் சார் பதிவாளர் சுகமிடம் அழைத்து சென்று சான்றிதழ் வழங்குமாறு அறிவுறுத்தினர். அதன் பெயரில் இவர்களுக்கு சான்றிதழ் விரைந்து வழங்கப்படும் என சார் பதிவாளர் சுகம் உறுதியளித்தார். ஜாதி விட்டு ஜாதி மாறி திருமணம் செய்த காதல் ஜோடியினர் திருமண சான்றிதழ் வழங்குமாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாட்சியும் 3 பேர் கையெழுத்து போற மாதிரி அவங்க முன்னாடி 3 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் வரணும், ஏன்னா இவங்க கோயம்புத்தூர்ல வசிச்சு வராங்க, ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் அப்படிலாம் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இவங்களோட பேரண்ட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி அலக்கழிச்சிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 13 மேரேஜ் ஆச்சு, 1 மந்த்க்கு மேல நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம் இதுக்காகவே. குன்னூர் காட்டேரி அணை பகுதியில் காட்டெருமை சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே 4 வயது ஆண் காட்டெருமை ஒன்று தலையில் காயத்துடன் இறந்து கிடப்பதாக குந்தா வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குந்தா வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த காட்டெருமையை பார்வையிட்டனர். பின்பு கால்நடை மருத்துவர்களை வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்தபோது காட்டெருமையின் தலையில் இருந்து நாட்டு துப்பாக்கி தோட்டா மற்றும் பிளாஸ்டிக்கிலான பொருள் அகற்றப்பட்டது. இது குறித்து குந்தா வனத்துறையினர் பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இறந்த காட்டெருமையின் உடலை மாவட்ட வன அலுவலர் கௌதம் மற்றும் உதவி வன பாதுகாவலர் தேவராஜ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் குழியில் சிக்கிய 4 புலம்பெயர் தொழிலாளர்களை உடனடியாக காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த தனிப்படை போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வந்தது. நேற்று பெய்த மழையின் காரணமாக அந்த குழி திடீரென இடிந்து விழுந்ததில் 4 புலம்பெயர் தொழிலாளர்கள் குழிக்குள் சிக்கி புதையுண்டனர். அப்போது அந்த வழியாக வந்த உதவி ஆய்வாளர் ராஜபிரபு தலைமையிலான தனிப்படை போலீசார் மனித நேயத்துடன் உடனடியாக அந்த குழிக்குள் இறங்கி சரிந்த மண்ணை தோண்டி அகற்றி அதில் சிக்கியிருந்த 4 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன்
சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக மீட்டு 4 உயிர்களை காப்பாற்றிய தனிப்படை போலீசாரை வெகுவாக பாராட்டினார். குடியாத்தம் நடுப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி கலை திருவிழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் குடியாத்தம் வட்ட அளவிலான கல்வி கலை திருவிழா நடைபெற்றது. இதில் குடியாத்தம் வட்டத்திலிருந்து 59 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 1500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் கல்வி கலை திருவிழாவை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமளு விஜயன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். விழாவில் தனிநபர், குழுவினர் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றது. விழாவில் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன், குடியாத்தம் ஒன்றிய பெருங்குள தலைவர் சத்யானந்தம், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அமர்நாத், நகரமன்ற உறுப்பினர்கள் அரசு, ஜாவித், பிரேமா கோபாலகிருஷ்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் சக்திதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றி வந்த அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த நபர்களால் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் சின்ன கவுண்டன்புரத்தில் முருகேசன், ஜெயசுதா தம்பதியினருக்கு சொந்தமான 4 ஏக்கர் பட்டா நிலத்தில் செல்லும் நீர்நிலை ஓடையை ஆக்கிரமிப்பு செய்து ஆறுமுகம், பாலமுருகன் ஆகியோர் மற்றவர்களுக்கு வழித்தடம் அமைத்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காரிப்பட்டி காவல் நிலையத்தில் முருகேசன் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த பயனும் இல்லாத நிலையில் இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் முருகேசனுக்கு சாதகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை ஏற்று அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக வந்தபோது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் ஆறுமுகம், பாலமுருகன் ஆகிய இருவரும் தடுத்து வருவதாக முருகேசன் குற்றம் சாட்டினார். இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு பட்டா நிலத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பை அகற்றி விவசாய நிலத்தை பாதுகாத்திட அரசு அதிகாரிகளும் தமிழக அரசும் வழிவகை செய்திட வேண்டும் என முருகேசன் கோரிக்கை வைத்துள்ளார். ஒரு வக்கீல் வந்து பாலமுருகன் வக்கீல், இன்னொருத்தர் வந்து ஆறுமுகம் அவர் வக்கீலுங்க சார். அந்த வக்கீலின் பேரில் இவங்க கூப்பிட்டு சேஷன்லையும் எங்கள் கம்ப்ளைண்ட் வாங்க முடியாத பண்ணிட்டாங்க. தாலுகா ஆஃபீஸ்லையும் எங்களை வந்து பண்ண முடியாத பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட கலெக்டர் மண்டே பேட்டி நேற்று கூட கொடுத்துருக்குறோம். நேற்று கூட கொடுத்து அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க, இங்கே போய் ஓரே ஆக்கிரமிப்பு எடுத்து கொடுப்பான்னு சொல்லி. இவங்க வந்து எங்கள் வேலையை, அரசாங்க ஊழியர் வேலையை இவங்க வந்து முழுசும் தடுத்து 2 வக்கீலுங்க இங்கே இருக்கிற காட்டுக்காரங்க 4-5 பேர் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஓடையை வந்து எவ்ஷன் பண்ணக்கூடாது. இதே சார் காலத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு. லியோ திரைப்படத்தின் முதல் காட்சி டிக்கெட் கோவில்பட்டியில் 1,10,001 ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்த லியோ திரைப்படம் தமிழகத்தில் வெளியானது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சத்யபாமா திரையரங்கில் திரைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த காட்சியின் முதல் டிக்கெட்டை கோவில்பட்டி சென்ட்ரல் லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் செல்வின் சுந்தர் என்பவர் 1,10,001 ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் இலவச கல்வி பயிலகத்திற்கு வழங்குவதற்காக இந்த டிக்கெட்டை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியதாக விளக்கம் அளித்தார். கோயில்பட்டி மாநகரில் SPT திரையரங்கில் வெளியாகும் இளைய நம்ம தளபதியோட ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை 1,10,001 ரூபா கொடுத்து கோயில்பட்டி சென்ட்ரல் லயன்ஸ் கிளப் சார்பாக அதோட மாவட்ட தலைவர் நெல்லை செல்வின் சுந்தர் நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். அந்த டிக்கெட்டை நகர தலைவர் சுரேஷ், நகர செயலாளர் சண்முகராஜ், நகர புலவர் மாரிசாமி அவர்கள் இந்த டிக்கெட்டை வழங்கியிருக்காரு. இந்த 1,10,001 ரூபா டிக்கெட்டோட ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா, இது வந்து கல்வி உதவிக்காக நாங்கள் கொடுத்து இந்த டிக்கெட்டை பெற்றுக்கொண்டிருக்கோம். திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த சின்ன செவளையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த சின்ன செவளையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு மற்றும் சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய குழு தலைவர் ஓம் சிவசக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக மேற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான PVR விஸ்வநாதன், பேரூராட்சி மன்ற தலைவர் அஞ்சுகம் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு செய்து சீர்வரிசை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கேசவேலு, குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ராஜலட்சுமி, மேற்பார்வையாளர் செந்தாமரை, பேரூராட்சி மன்ற துணைத்தலைவர் ஜோதி, ஒன்றிய கவுன்சிலர் ஏழுமலை, ஊராட்சி மன்ற தலைவர் மேகலா சதீஷ், துணைத் தலைவர் பாலாஜி மற்றும் குழந்தைகள் மைய பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் பெற்ற பிரவீன் சித்திரவேலுக்கு நீடாமங்கலம் தனியார் பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அடுத்த செட்டி சத்திரம் நகரைச் சேர்ந்த கபடி வீரர் சித்திரவேலுவின் மகன் பிரவீன் சித்திரவேல் என்பவர் சீனாவில் ஹாங்ஷோ நகரில் நடைபெற்ற 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றார்.
இவர் தடகள போட்டியில் 16.68 மீட்டரை தாண்டி வெற்றி பெற்று வெண்கல பதக்கம் பெற்றார். இதனையடுத்து சொந்த ஊர் திரும்பிய பிரவீன் சித்திரவேலுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீடாமங்கலம் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பிரவீன் சித்திரவேலுவை பாராட்டி ரூபாய் 25,000 காசோலையை பள்ளியின் தாளாளர் வழங்கினார். முன்னதாக பள்ளிக்கு வருகை தந்த பிரவீன் சித்திரவேலுக்கு பள்ளி மாணவிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் புதுச்சேரி நட்சத்திர விடுதியில் 50 லிட்டர் மதுபானங்களில் 150 கிலோ பழக்கலவைகள் ஊற வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நட்சத்திர விடுதிகளில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பிரம்மாண்ட அளவிலான கேக்குகள் தயார் செய்யப்பட்டு நட்சத்திர விடுதிகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்வது வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அடுத்த புதுக்குப்பத்தில் அமைந்துள்ள லே பாண்டே நட்சத்திர ஹோட்டல் சார்பில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு கேக் தயாரிப்பதற்கு பழக்கலவைகள் பாரம்பரிய முறையில் ஊறவைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 150 கிலோ அளவிலான பழ வகைகள் முந்திரி, உலர் திராட்சை, அத்திப்பழம், பாதாம், வால்நட் மற்றும் உலர் பழவகைகள் மற்றும் சர்க்கரை, தேன் ஆகியவற்றுடன் 50 லிட்டர் வெளிநாட்டு ரம், உள்நாட்டு ரம் மற்றும் விஸ்கி, பிராந்தி, ஜின், பீர், ஒயின் என பல வகையான மதுபானங்களையும் நட்சத்திர விடுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் சமையல் வல்லுநர்கள் உலர் பழங்களின் மீது ஊற்றி நன்றாக கலந்து ஊற வைத்தனர். 45 நாட்களுக்கு பிறகு கலவையில் கேக் தயாரித்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லே பாண்டி நட்சத்திர விடுதி சார்பில் செய்யப்பட்டிருந்தது. கலைஞர் உரிமை தொகை வழங்குவதில் எந்தவித பாரபட்சமும் காட்டப்படவில்லை என்று திருவொற்றியூரில் மண்டல குழுத்தலைவர் தனியரசு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் மண்டல குழு கூட்டம் மண்டல குழுத்தலைவர் தனியரசு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மண்டல அலுவலர் நவேந்திரன், செயற்பொறியாளர்கள் பாபு, ஜகுபர் உசேன் உட்பட பல்வேறு துறையின் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கவி கணேசன், ஜெயராமன், சொக்கலிங்கம், சாமுவேல், திரவியம், கோமதி, சரண்யா, சுசிலா, பானுமதி உள்ளிட்ட கவுன்சிலர்கள் பங்கேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து விவாதித்தனர். மண்டல குழு கூட்டத்தில் 46 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மண்டல குழு தலைவர் தனியரசு பேசினார். அப்போது கலைஞர் உரிமை தொகை வழங்குவதில் எந்தவித பாரபட்சமும் காட்டப்படவில்லை என்றும் விண்ணப்பம் சரியாக பூர்த்தி செய்யப்படாதது, வங்கி கணக்கில்லாதது போன்ற பிரச்சனைகளால் சிலருக்கு கிடைக்கவில்லை என்றும் இதுவரை 1.6 கோடி பேருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளன எனவும் 2வது கட்டமாக 900,000 பேருக்கு வழங்கப்பட உள்ளது எனவும் அதிலும் விடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டு 3வது கட்டமாக உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் தனியரசு தெரிவித்தார். கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் 4 கரடிகள் உலா வந்ததால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கன்னிகாதேவி காலனி பகுதியில் கரடிகள் மற்றும் அதன் குட்டிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் மாலை நேரத்தில் கன்னிகாதேவி காலனி குடியிருப்பு பகுதிக்கு அருகில் 4 கரடிகள் ஒன்றோடொன்று விளையாடி கொண்டிருந்தன. இந்த கரடிகள் நீண்ட நேரம் அதே பகுதியில் சுற்றித் திரிந்த பின் அருகிலிருந்த புதர் மறைவில் சென்று மறைந்தன. இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மிக அருகாமையில் கும்பலாக கரடிகளை கண்ட கிராம மக்கள் அச்சமடைந்தனர். மேலும் கரடிகள் உலா வருவதை அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் தங்களது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தேயிலை தோட்டங்களில் உலா வரும் கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அருகே 100 மாணவ மாணவிகளுக்கு இலவச மூக்கு கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அண்ணா சாலையில் தனியார் கண் கண்ணாடி கடை உள்ளது. முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி மாணவ மாணவிகளுக்கு கண் குறைபாடு கண்டறிந்து இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடையின் உரிமையாளர் நியாஸ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் கலந்து கொண்டு 100 பள்ளி மாணவிகளுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடிகளை வழங்கினார். இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் இர்பான், மனோஜ், காங்கிரஸ் தொழிற்சங்க மாநில துணைத் தலைவர் நயீம் பர்வேஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் திருப்புல்லானி ஒன்றியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலை திருவிழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலை திருவிழா போட்டி நடைபெற்றது. இதில் முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா தலைமை வகித்தார். ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புல்லானி கலந்து கொண்டு கலை திருவிழா போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்.
போட்டியில் திருப்புள்ளானி அரசு மேல்நிலைப்பள்ளி, ரகுநாதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி உட்பட 20 மேற்பட்ட அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் கலந்து கொண்டன. இதில் கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், நாடகம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிக்கு மாநில அளவில் கலையரசி, கலையரசன் பட்டம் தமிழக அரசால் வழங்கப்பட உள்ளது. திருப்புள்ளானி ஒன்றியத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள் மொத்தம் 21 பள்ளியினுடைய மாணவர்கள் இன்று கலைத்திருவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மொத்தம் 1200 மாணவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள். ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் தொய்வான பணிகளை விரைந்து முடிக்கும் வகையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் உள்ள பணிகளை தொய்வின்றி விரைந்து முடிக்க அவசர கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற கூட்ட அரங்கில் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் முன்னிலை வகித்தார். காங்கிரஸ் உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் என்னுடைய வார்டில் ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் என கேட்டார். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் கவுன்சிலர் முத்துராமலிங்கம் பெயரில் ரேஷன் கடை அமைத்து தருவதாக உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் அனைத்து கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவர 45,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 75 ரூபாய் அதிகரித்து 5,660 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 600 ரூபாய் அதிகரித்து 45,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 49,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 77.50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 77,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 245 புள்ளிகள் குறைந்து 65,384 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 90 புள்ளிகள் குறைந்து 19,534 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் முதன்மை நிகழ்வுகள். நமோ பாரத் ரயில் சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பங்காரு அடிகளார் மறைவு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. செல் ஒளிபரப்பு எச்சரிக்கையால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.